ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிக்கி தமிழா. நாம் அடிக்கடி காணும் கனவுகள் எல்லாத்துக்குமே நிஜ வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இயன் வேலஸ் என்ற சைக்காலஜிஸ்ட். ஒருவருடைய கனவுக்கு பின்னால் ஒரு காரணம் மட்டும் இல்லாமல் பல காரணங்கள் இருக்கலாம். கனவுகள் எப்பொழுதுமே நேரடியான அர்த்தத்தை கொண்டிருக்கணும்னு அவசியம் இல்லை. கனவு ஆழ்மனதுக்கு நம்ம இட்டு செல்ல உதவும் ராஜபாதை அப்படின்னு சிக்மண்ட் ஃப்ராய்டு கனவுகளின் விளக்கம் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்ற புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் கனவுகளை உளவியல் ரீதியாக முதன் முதல்ல அணுகி விளக்கம் கொடுத்தவர். அதுக்கு பிறகு பல ஆராய்ச்சிகளை நடத்தியிருக்காரு. நாம் எல்லாருமே ஒவ்வொரு நைட்டும் 90 மினிட்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் கனவு காண்றோம். அப்படி காண்ற கனவுகளில் சில கனவுகள் நம் அனைவருக்கும் ஒரே விதமாக ஒரே மாதிரியாக இருக்கும். அதற்கான அர்த்தம் என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ட்ரீம்ஸ் அபவுட் பீயிங் சேஸ்ட். நம்மளை பெரும்பாலானோருக்கு பொதுவாக வந்திருக்க கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை யாரோ துரத்துற மாதிரியான ஒரு கனவு தான். இதோட டைரக்ட் மீனிங் படி பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை நம்மளை துரத்துறதும் அதிலிருந்து நம்ம தப்பிக்க ஓடுறதுமாக இருக்கலாம். ஆனால் நடைமுறையில் பலருக்கும் இந்த கனவு நம்ம கவனிக்காமல் விட்டு ஆனால் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நமக்கு நினைவுபடுறதுக்காகவே வருது. ட்ரீம் டிக்ஷனரின்ற புத்தகத்தை இது டானி கிறிஸ்ப் என்ன சொல்கிறாருன்னா, எவர் ஒருத்தர் அவருடைய ஆசைகள் மற்றும் பயத்திலிருந்து வெளியே வர நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரியான கனவுகள் வரும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கனவுல நம்மளை துரத்துறது ஒரு பெண்ணாக இருந்தால் நம்ம லவ் பண்ண பயப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. ட்ரீம்ஸ் அபவுட் ஃபாலிங். இதுவும் பலருக்கு பொதுவாக வர கனவு தான். உயரத்துலேருந்து விழுவோம் விழுவோம், விழுந்துக்கிட்டே இருப்போம், தரையே வராது. கீழே விழுவது போல கனவு கண்டா நீங்கள் வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் அதிக எதிர்பார்த்து வாழ்கிறீங்க, அவரையே நீங்கள் சார்ந்துருக்கீங்க, இப்போ அவர்கிட்டருந்து கொஞ்சம் விலகி போயிட்டுருக்கீங்க அப்படின்ற மீனிங். லவ்வர் கூட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு அதே நேரம் பிரியவும் மனசு இல்லாமல் இருக்கவங்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரியான கனவு வருமா? த இல்லஸ்ட்ரேட்டட் ட்ரீம் டிக்ஷனரி அப்படின்ற புத்தகத்தை எழுதிய ரசல் கிராண்ட் என்ன சொல்கிறாருன்னா, வாழ்க்கையை பற்றின பயம் இருக்கவங்களுக்கும் அவங்களோட தொழிலில் லாஸ் வந்துருமோன்னு பயப்படுறவங்களுக்கும் இந்த மாதிரியான ட்ரீம் காமனாக வரும்னு சொல்கிறாரு. ட்ரீம்ஸ் அபவுட் லூசிங் டீத். ட்ரீம் டிக்ஷனரி ஃபார் டம்மீஸ்ன்ற புத்தகத்தை எழுதிய பென்னி பியர்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, பல் விழுற மாதிரியான கனவுகளுக்கு பல அர்த்தங்கள் இருக்கதா சொல்கிறாரு. அதில் ஒரு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய அழகு மற்றும் தோற்றத்தை பற்றி ரொம்பவே கவலைப்பட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் அல்லது நீங்கள் வந்து அடுத்தவங்க சங்கடப்பட முடியாமல் ஒன்று சொல்லியிருக்கலாம் அப்படின்னு கவலைப்படுறதையும் இது குறிக்கணும்னு சொல்கிறாங்க. பல் விழுற மாதிரியான கனவுகள் வந்துச்சுன்னா உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கணும் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற கனவுகள் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டு இருக்கிறதையும் செய்யும் தொழிலில் அதிக கவனம் இல்லாததையும் வெளிப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ட்ரீம்ஸ் அபவுட் ஃப்ளையிங். நம்மள பல பேருக்கு பறக்கிற மாதிரியான கனவு வந்திருக்கும். பறப்பது போல் ஒருத்தருக்கு கனவு வந்துச்சுன்னா அவர் வாழ்க்கையில் மிக சுதந்திரமாக ஒரு முடிவை எடுத்திருக்கலாம், இல்லைனா இனி வரும் காலத்தில் வாழ்க்கைக்கு தேவையான சுதந்திரமான முடிவை எடுக்க போகிறாருன்னு ஒரு மீனிங். நீண்ட நாட்களாகவே குழம்பிக் கொண்டிருந்த விஷயத்தில் தெளிவான முடிவை எடுக்க போகிறதுக்கான அறிகுறி தான் இந்த கனவுன்னு சொல்கிறாங்க. இதன் பிறகு வாழ்க்கையில் அதிகமான சவால்களை எதிர்கொள்ளவும் எண்ணம் ஏற்படணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமது கட்டுப்பாட்டை மீறி செல்றதையும் பறக்கிற மாதிரியான கனவு குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு கிராண்ட் என்ற சைக்காலஜிஸ்ட். ட்ரீம்ஸ் அபவுட் டையிங். கனவில் நமக்கு மிகவும் பிடிச்சவங்க இறக்குற மாதிரியான கனவு வர்றது ரொம்பவே மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு முறையாவது இது மாதிரியான கனவு நிச்சயம் வந்திருக்கும். ஆனால் மரணம் பற்றிய கனவுகள் எப்பொழுதுமே மரணம் நிகழப்போவதுக்கான அறிகுறியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இறப்பு என்பது ஒரு எதிர்மறையான விஷயமாக இருந்தாலும் கனவு காண்பவரின் வாழ்க்கையில் நிகழக்கூடிய பெரிய மாற்றத்தை குறிப்பிடுவதற்காகவே இது இருக்கும். மரணம் தொடர்பான கனவுகள் வந்து நமது வாழ்க்கையில் பல்வேறு நிகழ்வுகளுடன் தொடர்புடையது. நமது வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகவோ அல்லது தற்போது நடந்து கொண்டிருக்கிற கடினமான சூழ்நிலையின் முடிவாகவோ இந்த கனவுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கனவுகள் வருவது மனித இயல்பு. காணும் ஒவ்வொரு கனவுக்குமே வாழ்க்கையில் நாம் செய்ய தவறிய விஷயங்களை நமக்கு நினைவுபடுத்துவதற்காகவே வருது. அதற்காக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எதற்காக இப்படி கனவு வந்தது என்பதை அறிஞ்சு செயல்பட வேணும் அப்படின்னு சொல்கிறாரு இயன் வேலஸ். கனவுகள் நம் எண்ணங்களை பிரதிபலிப்பவை. எனவே நேர்மறையாகவே சிந்திப்போம், கனவுகளை அர்த்தமுள்ளதாக செய்வோம். நன்றி, வணக்கம்.